மீட்பின் விண்ணப்பம். கர்த்தாவே, சத்ரு உம்மை நிந்தித்ததையும் மதியின ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்துக் கொள்ளும். உமது காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும் உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும். உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும். பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே. துன்பப்பட்டவன் வெட்கத்தோட திரும்பி விடாதிரும். சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். தேவனே, எழுந்தருளும். உமக்காக நீரே வழக்காடும். மதியீன நாளே, நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்துக் கொள்ளும். உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும். உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது. கர்த்தாவே, சத்ரு உம்மை நிந்தித்ததை நினைத்துக் கொள்ளும். கர்த்தாவே, சத்ரு உம்மை நிந்தித்ததையும் மதியின ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்துக் கொள்ளும். கர்த்தர் தம்முடைய சபையாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சங்கீதக்காரர் கர்த்தரிடத்தில் பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஜனத்தை ஒடுக்குகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான துன்பங்களும் உபத்திரவங்களும் வந்திருக்கிறது. கர்த்தர்தாமே இந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளை விட்டு நீக்கி போட வேண்டும் என்றும், இனிமேல் அவர்களுக்கு உபத்திரவங்கள் வரக்கூடாது என்றும் சங்கீதக்காரர் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள் கர்த்தருக்கும் சத்துருக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாரை தூஷித்ததோடு கர்த்தரையும் அவருடைய நாமத்தையும் தூஷிக்கிறார்கள். கர்த்தரை நிந்திக்கிறார்கள். சத்துருக்கள் தம்மை நிந்தித்ததையும் மதியின ஜனங்கள் தமது நாமத்தை தூஷித்ததையும் கர்த்தர் நினைத்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களால் அவர்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண முடியவில்லை. பலனற்றவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர்தாமே தங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்கள் மதியின ஜனங்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் அனுதினமும் கர்த்தரை தூஷிக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மூடன். தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவன் மதிகட்டவன். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவன் இல்லை என்று தன்னுடைய இருதயத்தில் சொல்லுவதும் தேவனுடைய நாமத்தை தூஷிப்பதும் தேவனுக்கு விரோதமான பாவம். இது மதிகட்டவர்கள் செய்கிற காரியம். கர்த்தாவே, உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும். உமது காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும். உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும். உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும். பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே. துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும். சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். உபத்திரவங்களை அனுபவிக்கிறவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள். இப்போது அவர்கள் துன்மார்க்கருடைய கைகளில் விழுந்திருக்கிறார்கள். துன்மார்க்கரின் கூட்டமும் எண்ணிக்கையில் அதிகமாயிருக்கிறது. பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறது. கல்தையர்களின் தேசம் இருளான தேசம். அவர்களுக்கு உலக பிரகாரமான அறிவு இருக்கிறது. ஆனால் அவர்களிடத்தில் தேவனை பற்றிய ஞானம் இல்லை. அவர்கள் வெளிச்சமான இடங்களில் குடியிருப்பதற்கு பதிலாக இருளான இடங்களில் குடியிருக்கிறார்கள். கல்தையருக்கு தேவனை பற்றிய அறிவு இல்லை. அவர்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். தேவனை விட்டு அவர்கள் தூரமாய் விலகிப் போயிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் அறியாமையும் இருக்கிறது, கொடுமையும் இருக்கிறது. தேவனை பற்றிய அறிவு அவர்களிடத்தில் இல்லை. தெய்வத்தன்மை உள்ளவர்களிடத்தில் மாத்திரமே மனுஷத்தன்மை இருக்கும். சங்கீதக்காரர் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லும்போது தங்களை காட்டுப்புறா என்று சொல்கிறார். துஷ்டருடைய கூட்டம் தேவனுடைய பிள்ளைகளை விழுங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். சபையார் மென்மையான சுபாவமுள்ள புறாக்களை போன்றவர்கள். கள்ளம் கபடம் இல்லாதவர்கள். தங்களுக்கு துன்பமும் உபத்திரவமும் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அழுது ஜபம் பண்ணுவார்கள், கண்ணீர் விடுவார்கள். துன்மார்க்கனுக்கும் சத்ருவுக்கும் விரோதமாக புறாக்களால் யுத்தம் பண்ண முடியாது. கர்த்தர்தாமே தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும்.
உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும் என்று சங்கீதக்காரர் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தரித்திரருக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பலவீனருக்கும் உதவி செய்கிறார். இது கர்த்தருடைய மேன்மை, இதுவே அவருடைய மகிமை, இது தேவனுடைய மகத்துவம். கர்த்தர் ஏழைகளுக்கு உதவி செய்வது போல தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாய் உதவி செய்கிறார். இதை சங்கீதக்காரர் புரிந்து கொண்டு உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதிரும் என்று கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் கர்த்தருடைய உடன்படிக்கை. உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும் என்று சங்கீதக்காரர் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். சத்துருக்கள் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளோ அவருடைய நாமத்தை துதிக்கிறார்கள். சிறுமையும் எளிமையுமானவன் தேவனுடைய நாமத்தை துதிப்பதற்கு கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்துருக்களின் நிமித்தமாய் துன்பப்பட்டாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வெட்கத்தோடு திருப்பி அனுப்பிவிடக்கூடாது. தம்முடைய பிள்ளைகள் தமது நாமத்தை துதிக்கும்படி செய்ய வேண்டும். கர்த்தர் சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு உதவி செய்கிறவர். உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும் என்று சங்கீதக்காரர் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆனால் உண்மையில் நாம் தான் உடன்படிக்கையை மறந்து விடாமல் நினைத்து கொள்ள வேண்டும். தேவன் தாம் பண்ணிய உடன்படிக்கையை ஒருபோதும் மறக்க மாட்டார். பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருப்பதற்கு காரணம் மனுஷனே. மனுஷனுடைய கிரியைகள் துன்மார்க்கமானது, ஆகையினால் அவன் ஒளியை பகைத்து இருளை விரும்புகிறான். சாத்தானே இவ்வுலகத்தில் இருளுக்கு அதிபதி. தேவனே, உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும். தேவனே எழுந்தருளும், உமக்காக நீரே வழக்காடும். மதியீனனாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்து கொள்ளும். உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும். உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது. மதியீன ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறார்கள். மதியீனனாலே நாடோறும் கர்த்தருக்கு நிந்தை வருகிறது. சத்துருக்கள் கர்த்தருக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய அமளி எப்போதும் அதிகரிக்கிறது. ஆரவாரம் பண்ணுவதினால் தாங்கள் ஞானிகள் என்றும் தாங்கள் ஜெயம் பெற்றதாகவும் சொல்லுகிறார்கள். தேவனுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் மதியீனமான ஜனங்கள். அவர்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு விரோதமாய் அமளி பண்ணுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய மதியீனம் அதிகமாய் இருக்கிறது. கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் அவருக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் எதுவுமில்லை. கர்த்தர் ஒவ்வொன்றையும் தமக்கு சித்தமான காலத்தில் நிறைவேற்றுகிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் அதனதன் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். கர்த்தருக்கு ஞாபக மறதி கிடையாது. ஆனாலும் கர்த்தருடைய மகிமைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும் போது கர்த்தர் அதை மறவாமல் நினைவு கூற வேண்டும் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் மீது நாம் வைத்திருக்கிற பயபக்தியின் நிமித்தம் கர்த்தருக்கு நினைவுபடுத்த வேண்டும். சங்கீதக்காரர் கர்த்தர் மீது பக்தி வைராக்கியம் உள்ளவராக, தேவனே எழுந்தருளும், உமக்காக நீரே வழக்காடும், மதியீனனாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்து கொள்ளும், உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும், உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது என்று கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். தம்முடைய நாமத்திற்கு விரோதமாய் தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறவர்களை கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் கேட்பார்.